அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் எலும்பு குழம்பு வைக்கிறதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு ஆட்டு எலும்பு வாங்கி வச்சுருக்குறேங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல எலும்பை வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க. இன்றைக்கி குழம்புக்கு நான் சின்ன வெங்காயம் தாங்க சேர்க்க போகிறேன். அதுக்கு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்குறேங்க. ஒரு கடாயில் 4 வரமிளகாய் சேர்த்துட்டு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாங்க. ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றி நம்ம இந்த மல்லியும் மிளகாவையும் வறுக்க ஆரம்பிச்சிடலாங்க. வறுக்கும்போது ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சுட்டு வறுக்கலாங்க. அப்போ தான் வந்து கருகாமல் வறுபடும். இது வந்து பாதி அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துறேங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. இதுக்கப்புறமா நான் வந்து 2 துண்டு பட்டை 2 கிராம்பு சேர்த்து வறுக்க போகிறேங்க. இதையும் வந்து அப்படியே சிம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துட்டோம்னா நல்லா வறுபட்டதுக்கப்புறம் மல்லியோட ஸ்மெல் வருங்க. அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ வறுபட்டுருச்சு. இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அதே கடாயில் சின்ன வெங்காயம் போட்டுங்க. கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறமா 1/5 பல் பூண்டும் 1 கொத்து கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கிறேங்க. அதையும் இதோட சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வறுத்துட்டு இந்த மசாலா முதல்ல வறுத்தோம் இல்லைங்களா, அதோட இந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க. இப்போ எலும்போடு சேர்த்து இதை குக்கரில் போட்டு தேவைக்கேற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா உப்பு போட்டு 1/5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நமக்கு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ குழம்பு வந்து நம்ம தாளித்து விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் சேர்த்துருக்குறேங்க. கொஞ்சம் பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி குழம்போடு சேர்த்துடலாங்க. இந்த குழம்பு சாதத்தோட இட்லி தோசை சப்பாத்தியோட ரொம்பவுமே சுவையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.